எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஷன் இன் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னென்ன படம்லாம் இப்போது தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுசீந்திரன் இயக்கத்தில் நம்ம ஜெய் நடித்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருந்த சிவசிவா. ஆனால் இப்போ இந்த படத்தோடைய டைட்டில் அவங்க மாற்றிட்டாங்க, வீரபாண்டியபுரம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்தை பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தியேட்டரில் கொண்டு வராங்க. நீங்கள் யாருனா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். அதில் குறிப்பாக இந்த வீரபாண்டியபுரம் இந்த படத்துக்கு நம்ம ஜெய்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. அவர் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு படம் இந்த சிவசிவா, அதாவது வீரபாண்டியபுரம். அதுக்கடுத்து நம்ம டாமலன் நடித்து இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அன்சார்டட், இது வீடியோ கேமை பேஸ் பண்ணி வந்திருக்க ஒரு மூவி. ஏற்கனவே இந்த படத்தை ஓசிஸில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க, அதாவது அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிப்போர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தை நாளைக்கு தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் டப் பண்ணி மொத்தமாக 4 லாங்குவேஜில் தியேட்டரில் வரப்போதேன். எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்போது வீடியோ கேமை பேஸ் பண்ணி தான் வரப்போதேன். அந்த கேமை யாருனா ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத அதே சேர்த்து கமல்லே மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால், அதுக்கடுத்து நம்ம ஆர்யா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து தீபாவளிக்கு தியேட்டரில் வெளிவந்த எனிமி. இந்த படம் டைரெக்டாக ஹாட் ஸ்டாரில் வர வேண்டியது, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய் டீல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பிளானை சேஞ்ச் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த படம் ஃப்ளாப் ஆடிச்சு. இந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க, இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து எந்த ஒரு ஓடிடியும் இந்த படத்தை வாங்கவே இல்லை, யாருக்கிட்ட போனாலும் கம்மி ரேட்டுக்கு கேட்குறாங்க, மற்றபடி வேறு யாருக்குமே வாங்கவும் இல்லை. கடைசியில் சூனி லைவ் இந்த படத்தை இப்போ வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி சூனி லைவில் இந்த படம் கிராண்டாக பிரீமியர் ஆக போதே. அதுக்கடுத்து எஸ்கேப் ரூம் படத்துடைய பார்ட் 2, இந்த படத்தை ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த படத்தை பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் இந்த படம் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. எல்லோரும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து ஹிரதயம், இந்த படம் ஒரு மலையாள படம் தான், ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து ஒரு பயங்கரமாக நிட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு மலையாள படம். இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி 18ஆம் தேதி ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இது வரைக்குமோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம விமல் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க விலங்கு, இது வந்து ஒரு படம் இல்லை, ஒரு வெப்சீரிஸ் தான். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு அவங்க படமாக தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய கண்டென்ட் ரொம்ப பெருசாக போகிறதுனால நம்ம அது 2.5 மணி நேரத்தில் எடுத்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பிளானை சேஞ்ச் பண்ணி இதை இப்போது வெப்சீரிஸாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ஜீ பாய்க்காக எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த விலங்கு வெப்சீரிஸ் நமக்காக ஜீ பாயில் வரப்போதே. அதுக்கடுத்து நம்ம சரத்குமார் சார் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இறை வெப்சீரிஸ், இந்த சீரீஸை ஆஹா ஓடிடிக்காக எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த இறை வெப்சீரிஸ் நமக்காக ஆஹா ஓடிடியில் வரப்போதே. அது வந்ததுக்கப்புறமா அதை என்னால் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம ரன்வீர் சிங் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த 83, இந்த படம் 1983 நடந்த அந்த வேர்ல்டு கப் மேட்சை அவங்க படமாக மேக் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு, அதாவது ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது, எங்களுக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சேன். அதாவது ரசிகர்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்தாலும் வர்த்தக ரீதியாக இந்த படம் படுதோல்வி, யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கடுத்து ஹாட் ஸ்டார், இவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. அதாவது இந்தி வெர்ஷன் நம்ம நெட்ஃப்ளிக்ஸும், மீதி இருக்கிற மற்ற லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்த 4 லாங்குவேஜுக்கான ரைட்ஸுமே நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. தியேட்டர் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 வாரத்துக்கு அப்புறமா ப்ரீமியர் பண்ணுற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணோம், நம்ம வேறு லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி தான் இந்த படத்தை அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த படம் 1 வாரம் கூட தியேட்டரில் சரியாக போகலை. அதுக்கடுத்து ஓடிடி கிட்ட போனாலும் பெரிய அமௌண்ட் கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே முடிவு பண்ணி அந்த படத்தை கொண்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஓடிடிக்கிட்டுமே அந்த படம் பெரிய விலைக்கு போகாது. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. தியேட்டரில் வந்துட்டு 8 வாரம் கழித்து ப்ரீமியர் பண்ணுறது தான் பிளான். இப்போதைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஆனால் இது வரைக்குமோ அந்த பட்சத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை.
என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஒரு புது தகவல், இந்த படத்தை பிப்ரவரி 25ஆம் தேதி ப்ரீமியர் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையானு தெரியல. ஆனால் ஏற்கனவே வந்திருக்க தகவல், பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றது. ஆக மொத்தம் இந்த 83 படம் இந்த வாரம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அதுக்கடுத்து டெக்சஸ் செயின்ஷா, இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 படமோ என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. நீங்கள் யாருன்னா இந்த சீரீஸ் பார்த்துருந்தா எத்தனை பார்ட் வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போது ரீசெண்டாக இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு படம் இந்த டெக்சஸ் செயின்ஷா. இந்த படத்தை எடுத்ததுன்னமோ தியேட்டருக்காக தான் எடுத்தாங்க, ஆனால் இப்போ இந்த படம் உங்கள் வீடு தேடி நெட்ஃப்ளிக்ஸில் கிராண்டாக ப்ரீமியர் ஆக போது. பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நல்ல விஷயம், இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் டப் பண்ணி நமக்காக நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறமா நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக இதை பேஸ் பண்ணி கூட வீடியோ கேம்லாம் வந்திருக்கேன். அப்படியே அந்த ரம்பத்தை வச்சுக்கிட்டு அப்படியே அறத்து அந்த ரத்தம் தெரிக்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் பழைய படம் நம்ம போய் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரும், என்னடா கண்ட்ரைவ் இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இந்த படம் இப்போ வரப்போகுது, கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம வெங்கி மாமா நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த பங்கர்ராஜு, இது வந்து ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம ஜி பை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை பிப்ரவரி 18ஆம் தேதி ஜி பையில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இது வரைக்குமோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ஜி பையில் பாருங்கள். நம்ம வெங்கி மாமா மட்டும் இல்லாமல் நம்ம நாகச்சைத்தன்யா அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம், ஆனால் இந்த படம் அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம சுதியாசன் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வெப்சீரீஸ் பெஸ்ட் செல்லர், இந்த சீரீஸை அமேசான் ப்ரைம்காக எடுத்திருக்காங்க. அமேசான் ப்ரைமில் பிப்ரவரி 18ஆம் தேதி கிராண்டாக ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இது வந்து ஒரு இந்தி வெப்சீரீஸ் தான். இது வரைக்குமோ இந்த சீரீஸ் தமிழ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் லீக் பண்ணதே இல்லை. மேபி தமிழ் எப்படி வரலாம் வராமலையும் போகலாம், ஏன்னா நமக்கும் எந்த ஒரு தகவலும் வரல இந்த சீரீஸ் தமிழ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இந்த பெஸ்ட் செல்லர் வெப்சீரீஸை இந்தியில் பிப்ரவரி 18ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாருன்னா இந்த சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் பாருங்கள். நம்ம சுதியாசன் முடிவோடு இருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம நடித்தா ஒன்று தெலுங்கு இல்லைனாக்கா பாலிவுட் மட்டும்தான், தமிழ் படம் நம்ம இதுக்கப்புறம் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபதமே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க நடித்த எந்த படமும் ஹிட்டான மாதிரி எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக வெளிவந்த லாபம் படமே அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிறதுனால இங்கே நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அவங்க மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் என்னடா என்னை ஒதுக்கி வைக்கிறது, நானே உங்களை ஒதுக்கி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவையே அவங்க ஒதுக்கி வச்சுட்டு இப்போது தெலுங்கு பாலிவுட் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரக்கூடியது இந்த வெப்சீரிஸ் மட்டும்தான். பிப்ரவரி 18ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் வருது, அமேசான் ப்ரைமில் பாருங்கள். ஸோ நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.